ஹாய் உறவுகளே, வீடியோ கிளியர் இல்லைங்கிறீங்க. நானும் கிளியராக எடுக்கணும்னு பயங்கரமாக முயற்சி பண்ணுறேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா என் ஃபேஸ் கட்டு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் முத்துவை பாருங்கள், திரும்பிக்கிட்டு எப்படி கிளியராக தெரியுறாங்கல்ல? தெரியலையா? ஏம்மா நல்லா தாம்மா இருக்கு. அப்படியே செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சுருங்க, பேசி விட்ருவோம். உங்கள் ஐடிக்கு மட்டும் பேசி விட்றீங்க. இன்னைக்கு எங்கள் ஐடிக்கு ஏன் ஐடிக்கும் பேசி விட்ருவோம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? சமையல் வீடியோ போடுன்னு சொல்றீங்க. ஏங்க இவங்க ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இன்னைக்கு பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சாப்பாடுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேட்கட்டும். அதை பற்றி வச்சு சொல்லுங்கள். வெள்ளை பெயிண்ட்டுக்கு சுண்ணாம்பு அடித்த மாதிரி தெரியுது. உண்மையிலே ஃபோனு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இருக்கிறது தானமா, என்னமோ சொல்லுவாங்கல்ல, இன்னும் உள்ளே இருக்க தனமா வெளியில் தெரியுன்ற மாதிரி இருக்கிறது தனமா கேமரா காட்டும். கண்டியில் இருக்கிறது தானே கரண்டியில் வரும். ரைட், இங்கே இருக்க ஃபேஸ் கட்டு தான் அங்கே தெரியும். சரி ஓகே, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மழையும் வந்துருச்சு, ஆனா நான் மழையை திட்ட கிடையாதுங்க. நிறைய பேர் அன்னைக்கு அப்படி கேட்டிருந்தீங்க, அதாவது மழை எவ்வளவு முக்கியம் நம்ம விவசாயிகளுக்கு எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நாங்க மழையை திட்டி போடல, எங்க பொழப்பக்கு எடுத்துருச்சு மழைன்னு தான் நாங்க சொன்னமே தவிர மழை வரவே கூடாதுன்னு சொல்ல கிடையாது. ஆமா, அந்த பாருங்க இப்போ மழை பெய்து கிளம்பிட்டு இந்த உட்காந்துட்டு இன்னைக்கு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரி கட்டிருக்கேன். அது நீங்க கேட்டிருந்தீங்க, நான் கட்டிருக்கேன். நானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க சாரில. எப்ப சுடிதார் போட ஆரம்பிச்சாங்களோ, வியாபாரத்துக்கு சுடிதார், வீட்டுல வந்தா சுடிதார், ஃபங்க்ஷனுக்கு போனா சுடிதாருன்னு சேலையில பார்த்தே நானே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எல்லாம் கேட்க வந்தா இப்ப சேலையில நானே பாத்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மிஸ்ஸிங், பூ மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இங்க கேரளாவில முல்லைப்பூ சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டேன். சாரிங்க, எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சமையல் வீடியோ போட சொல்றீங்க, ஏங்க சும்மாவே வியூஸ் போக மாட்டேங்குது. நீ சமையல் வீடியோ போட்டா யாருங்க பார்க்க போறீங்க? நானே பார்க்க மாட்டேன். நல்லா பண்ணிடுவாங்க, அதனால நான் போடலங்க. ஏன்னா எல்லாரும் நிறைய அதைத்தானே செய்யறாங்க. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க போடுறாங்க. சமைக்க தெரியாம நம்மளாம் சும்மா டுபாக்கூரா போய் நின்று போடக்கூடாதுல்ல? அதனாலதான் இந்த ஏரியாவிலேயே நிறைய அந்த குக்கு வித்து கோமலாம் கூப்பிட்டாங்க. சமைக்க தெரியாம தான் போகல, இல்லாட்டி கூட போயிருக்காங்க. ஆமா, அவங்களை வெத்தலை வாக்கு வச்சு அடிச்சாலும் வாப்பா ராசா நீ வந்ததே ஓபன் பண்ணணும். ஏங்க ஒரு இடத்துக்கு யாருமே கூப்பிடலங்க, கூப்பிட்டா பாப்போங்க. சரி பாருங்க, பாய், கட் பண்ணி விடுங்க, பாத்து ரசிக்கிறீங்க.